ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு மேலேயும் பன்றி சாலனை எக்ஸ்போஸ் பண்ணுமா அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா ரொம்ப கீழ்மட்டத்துக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்கு இந்த பன்றி சாலன். பன்றி சாலனை பற்றி இதுவரையும் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்லைங்க, இந்த ஒரு விழியும் போதும், அவனுடைய உண்மையான சுயரூபம் என்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கான்றதை பார்த்துடலாம். பாண்டியன் ஐயாவின் விண்ணியல் ஆய்வு சார்ந்த விழத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் வெளியிட்டிருந்தோம். இந்த விழத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இவ்வளவு பெரிய விடயங்கள்லாம் கண்டுபிடிச்ச பாண்டியன் ஐயாவை பைத்தியம்னு எப்படி நீ சொல்லுவ? லைவ் டிபேட்டுக்கு நாங்க தயார். நீ என்ன ஆய்வுகள் பண்ண எங்களை பைத்தியம்னு சொல்றதுக்கு? உன்னுடைய ஆய்வுகள்லாம் கொண்டு வா, யார் பைத்தியம்னு தெரிஞ்சோம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று விட்டோம். ஆரியம் திராவிடம்னு எல்லாருக்கும் சேர்த்து சேலஞ்ச் வச்சோம். முக்கியமா ஒரு 4 பன்றிகளுக்கு இந்த சேலஞ்ச் வச்சோம். அதுல 3 பன்றிகள் கண்டும் காணாத மாதிரி ஓடி போயிருச்சு. பட்டாசு சத்தம் கேட்ட பன்றி குட்டி மாதிரி பதறி போய் ட்விட்டர்ல வந்து கதற ஆரம்பிச்சிட்டான். பட்டாசு சத்தம் கேட்ட பன்னி மாதிரி ஏன் பதற? ஒரு இடத்துல நில்லு. இந்த விழத்தை பார்த்துட்டு என்ன போட்டிருக்கானா, 1 மணி நேரம் வீடியோ போட்டு ஆழியார் ரவிச்சந்திரன் அவர்களின் ஆய்வை திருடியாச்சு. அவர் ஆய்வை எதிர்த்து நாங்கள் ஏன் விவாதிக்க வேண்டும்? டேய் பைத்திய பாண்டியா, அப்படியே நேக்கா அடுத்தவர் ஆய்வை திருடாது. என் மீது சொல்லப்பட்ட அவதூறுக்குத்தான் உன்னை நேரில் கூப்பிட்டது. திருட்டு பயலே, யாரு திருடன்றத கொஞ்ச நேரத்துல பார்க்க தான் போறீங்க. இதுக்கு அடுத்து போட்ட ட்வீட்டை பாருங்களேன். ஆழியார் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். பா எவ்வளோ அக்கறை. உங்களின் ஆய்வுகளை பாண்டியன் என்ற நபர் திருடத் தொடங்கிவிட்டார். உங்களின் ஆய்வுகளை எடுத்து கொண்டு கொஞ்சம் கற்பனையை அதில் கலந்துவிட்டு இப்பொழுது ஒட்டுமொத்த ஆய்வையும் அவன் தான் செய்தான் என்று கட்டமைக்கிறான். கவனமாக இருங்கள். இப்படி ஒரு ட்வீட்டை போட்டான் இந்த பன்றிசால். கமெண்ட் செக்ஷன்ல ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள்லாம் பல பேர் சொல்லியிருந்தாங்க, இல்ல இது பாண்டியனையா தான் முதன் முதல்ல சொன்னாரு அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த பன்றி என்ன பண்ணுச்சுன்னா, ஆழியார் ஐயா கூட கால் பேசிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க பாருங்க, நான் அவர் கூட பேசிட்டேன், அவர் எல்லாமே தெளிவா சொல்லிட்டாரு, வேணும்னா அவர் கூட பேசின கான்வர்சேஷனை கூட பொதுத்தளத்துல ரிலீஸ் பண்ண தயார் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி நல்லவ மேல நடிக்கிறான்ல, பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிருவாமா, அவ்வளவு மரியாதை. உண்மையிலே பாண்டியனையா திருடினாரா? இந்த ஆய்வு யார் பண்ணது? இதை நம்ம விளக்குறதுக்கு பதிலா ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா சொன்னதை போட்டு காய்கிறோம், அதை கேளுங்களேன். வானத்துல சூரியனை தொழாவது எனக்கு 2 வருஷம் ஆச்சு, சூரியன் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம 60 சுழலாண்டுகள் நம்ம ஐயாவோட விலையத்தை பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஆச்சரியமாக போச்சு, அடா 60 சுழலாண்டுகள்னு ஒன்று இருக்கு, அது இந்த ஜாதகத்தில் ஏதாவது இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. அப்போ உண்மையாலுமே பஞ்சாங்கத்தில் கவனிக்கலையா இல்லை மறைக்கிறாங்களாங்கிற பார்க்குறப்ப தான் அப்புறம் ஐயாவோட பழக்கம் வந்துச்சு, பாண்டியன் ஐயா. அப்புறம் அவரை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன கணக்குகள் பஞ்சாங்கத்தில் எல்லாம் பொருந்தி வருது, நீங்கள் எப்படி அதை சொன்னீங்க? ஆமாம், அதையே இன்னும் நல்லா நிறையா ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்களா? அந்த குழுவில் நான் சேர்ந்துக்கிறேன். அதில் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கு கணிதங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் ஐயா சொல்லுங்க, நாம் எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னார். சரி அது பண்ணலாம், அப்போ நீங்களே அதுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. நீங்களே இதை ஆராய்ச்சி பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட விளையங்களில் வந்து எங்களோட சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு 10 பேர்த்த தயார் பண்ணி அனுப்பிச்சாரு. பார்த்துக்கிட்டீங்களா, பாண்டியன் ஐயா 5 வருடங்களுக்கு முன்னாடி விளையங்களாக இந்த ஆய்வுகளை வெளியிட்டார். இப்போ கூட யூடியூப் சேனலில் அவருடைய விழியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ராசிகள்லாம் இருக்குல்ல, இதனுடைய மூலம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னு இந்த காலத்தில் ஒருத்தரால் கூட சொல்ல முடியல, யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியல. உலகிலேயே இதை முதன் முதல்ல சொன்னவர் முனைவர் திரு பாண்டியனையா தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வானத்திலேயே எதர்ச்சியாக வருதுங்க, இந்த சிம்பிள்ஸ்லாம் வானத்தில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த மீன ராசி பாருங்கள், இது ஏன் இப்படி வரைஞ்சாங்க? ட்ரையாங்கிள் மாதிரி கூட வரைஞ்சிருக்கலாம்ல. இதற்கு காரணம் ராவண இந்திரனுடைய வரலாற்றை தக்க வைக்கணும். இதுபோல் சிவனை குறிக்கும் ரிஷப ராசியிலிருந்து மகாபாரத மைத்துனர்களான திருதராஷ்டிரன் மற்றும் சகுனியை குறிக்கும் மிதுன ராசி வரையும் அனைத்து ராசிகளுமே நம் வரலாற்றில் முக்கியமானவர்களை குறிக்கிற ராசிகள் தான். இப்படி இந்த ராசிகளுடைய மூலத்தை கண்டுபிடிச்சது ஒரு மிகப்பெரிய ஃபினாமினன். இதை கண்டுபிடிச்சதும் பாண்டியனையா தான். இதெல்லாம் இவனுக்கு எங்கே புரிய போகுது? பாரிசாலன் ஒரு ஞான குழந்தையா இருப்பான்னு பார்த்தா சரியான மக்கு குழந்தையா இருக்காங்க.
மூச்சுக்கு 300 தடவை பைத்தியகார சங்கம் பைத்தியகார சங்கம்னு சொல்றான்ல ஐந்தாம் தமிழ சங்கத்தை, இந்த ஐந்தாம் தமிழ சங்கத்துடைய அரங்காவலரே ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா தான், ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. சட்ட கிழிஞ்சிருந்த இது கூட தெரியாம ஆழியாரையாவுக்கும் பாண்டியனையாவுக்கும் ட்விஸ்ட் மூட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இந்த பன்றிசாலன். ஆழியாரையாவே இந்த பன்றிசாலன் கூட ஃபோன் காலில் என்ன பேசினாருன்றத வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்றத இப்போ படித்து காமிக்கிறோம், கேளுங்க. பாரிசாலன் என்னிடம் பேசியது உண்மை. நான் அவரின் 60 சுழல் ஆண்டுகள் ஆய்வில் இருந்துதான் கருத்துக்கள் எடுத்து கணக்குகளை சரி செய்தேன். இதில் அவர்னு சொன்னது பாண்டியனையாவை தான். பாண்டியனையாவின் 60 சுழல் ஆண்டுகள் ஆய்வில் இருந்துதான் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா கருத்துக்கள் எடுத்துக்கொண்டு கணக்குகளை சரி செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அது போக என்னுடைய ஆய்வுகள் தனி, அதுவும் ஐயாவின் ஆய்வுகளும் எங்கெங்கு பொருந்தியதோ அதை எடுத்துக்கொண்டேன் என்று கூறினேன். இது போல் பொது தளத்தில் அநாகரிகமாக பேசுவது தவறு என்று கூறினேன். என்னுடைய ஆய்வுகளில் திருடுவதற்கு ஒன்றுமில்லை, அது ஏற்கனவே கோயில்களில் உள்ளது எனவும் கூறினேன். நீங்கள் பரசுராமன் இல்லாவிட்டால் உங்கள் சண்டையில் பலன் பெறுவது திராவிடர்கள்தான் என்று கூறினேன். பாரிசாலனும் ஒத்துக்கொண்டதுதான், ஆனாலும் விடமாட்டேன் என்று கூறினார். என்ன விடமாட்டேன்? அதாவது இந்த பன்றிசாலன் பாண்டியனையாவையும் ஐந்தாம் தமிழசங்க நேயர்களையும் சும்மா விட போறது இல்லையா? மனசுல படையப்பா படம் ரம்யா கிருஷ்ணன் நினப்பு, நம்மளை பழி வாங்க போறானாமா? செய்கிற தப்புலாம் செஞ்சுட்டு எப்படி பேசுகிறான் பாருங்க. நம்ம விஜயத்தில் சொல்லப்பட்ட விண்ணியலாய்வை பாண்டியனையா தான் செஞ்சார்னு ஆழியாரையா தெளிவாக சொல்லிட்டார். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு திருப்பியும் கடைசியில் ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்மம். இவனே விட்டாலும் கூட தமிழர்கள் நம்ம இந்த பன்றிசாலனை விட போகிறதில்ல. பாண்டியனையாவோட விழியங்கள் பார்க்குறவங்களாம் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவானா? தமிழர்கள் நம்ம இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? தமிழர்கள் கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட பன்றியை எப்படிங்க விட முடியும்? இந்த பன்றியை வச்சுதான் பல பன்றிகளை பிடிக்கணும். இவனை அடிக்கிற அடியில நம்ம எதிரிகள் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். இந்த ஆரியன் திராவிடம் பண்ற சூழ்ச்சியை அப்படியே பண்ணி வச்சிருக்கான் இந்த பன்றி சோழன். சரி, இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. போன வீழத்துல சொன்ன விண்ணியல் ஆய்வுகளை பாண்டியனையா தான் செஞ்சிருக்காரு, இப்ப நிரூபணம் ஆயிடுச்சா? இந்த பன்றிசாலன் நேரில் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி மாட்டிக்கிறானே, அப்போ நேரில் லைவ் டிபேட்டில் வந்தா இந்த பன்றிசாலனுடைய நிலைமை என்ன ஆகுன்றத கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். என்ன ஒண்ணுங்க, லைவ் டிபேட் வந்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி அவனுடைய ஆய்வுகளை காண்பிக்க சொல்லுங்க. ஆய்வே இல்லாம வெறும் வாய் பேச்சை மட்டும்தான் லைவ் டிபேட்டுக்கு வருவேனா? இது எப்படி தெரியுமா இருக்கு? சண்டை போடுறதுக்கு ஏரியாவுக்கு வான் கூப்பிடுறது, ஆனா அட்ரஸ் கொடுக்காம எஸ்கேப் ஆகுறது. அட்ரஸ கொடுத்தாதானே தேடி வந்து சண்டை போட முடியும். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு எப்படி RSS கைகூலி ரங்கராஜ் பாண்டே வாயை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கானோ, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் எப்படி வாயை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கானோ, அதே போலதான் இவனுமே. இவன் வாயை வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இவனுடைய உண்மையான குணத்தை மக்கள் அனைவருமே நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு விஷயம் போதும் இவன் யாருன்றதை காமிக்கிறது. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. அவங்களும் இந்த பன்றி கூட்டத்தில் ஒருவராக தான் இருப்பாங்க. பன்றிசாலன் இப்பயே இப்படி இந்த வேலை பார்க்குறான்ல, பள்ளிக்கூடம் படிக்கும்போது எப்படி இருந்திருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லலை பாரு, கோபம் ஏறும், அன்புவ தேடுவான் பாரு, மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க இருங்க, போன விழத்தில் சொன்ன விண்ணியல் ஆய்வுகளை பாண்டியனையா தான் செஞ்சிருக்காரு, இப்ப நிரூபணம் ஆயிடுச்சா? ஆனா பாண்டியனையா கிட்ட இருந்து ஒரு திருடன் திருடி இருக்கான், யாருன்றதை இப்ப பாருங்க. ஒரு 3 பிறையிலிருந்து அடுத்த 3 பிறை வரை ஒரு மாதம் என்ற அடுத்த அளவையும் இதைத்தான் லூனார் காலண்டர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர். மூன்றாம் பிறையிலிருந்து அடுத்த 3 பிறைக்கு ஒரு நிலவு வருவதை ஒரு கணக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். அது பேர் லூனார் கேலண்டர்னு சொல்வாங்க. கேலண்டர் என்ற ஆங்கில சொல் காலத்தை அறிவது என்ற பொருள் கொண்ட காலந்தெறி என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபுதான். கேலண்டர் எப்படின்னு காலந்தெறி
தமிழ் வார்த்தை தான் அது. ஏன்னா முத முதல்ல கேலண்டர் உருவாக்குனது தமிழன் தான். காலம் தெரி அதுதான், காலம் தெரி அதுதான். சான்றாக இஸ்லாத்தின் லூனார் காலண்டரில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் ரம்ஜான் மாதம் 33 ஆண்டுக்கு ஒரு முறை அனைத்து ஆங்கில மாதங்களிலும் வருகிறது. ரம்ஜான் பண்டிகை என்பது ஒரு கிளாசிக்கான ஒரு 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 வலுவான ஆதாரம் இதற்கு. அதனால தான் ரம்ஜான் மாறி மாறி வரும். புது வருடம் தொடங்க ஏதுவான நாள். ஏனென்றால் ஒரு சோதனை குச்சியின் நிழலை கொண்டு இந்த நாளை நாம் எளிதாக கணிக்கலாம். ஒரு சோதனை குச்சியின் நிழலை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குச்சியை நட்டு வச்சு அந்த குச்சியை மூலமா ஆனால் விவசாயிகளுக்கு இந்த நாட்காட்டி பயன்படாது. இந்த விவசாயத்தை மையமாக கொண்ட ஒரு சமூகத்திற்குத்தான் வருட நிர்ணயம் என்பது தேவைப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற விவசாயத்திற்கு அந்த பட்டம் வரும்போது மட்டுமே ஆடி மாதம் வர வேண்டும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நமக்கு பழமொழியே இருக்கு. இந்த ஆடிப்பட்டம் மாறி மாறி வந்து எங்க எங்க போய் விதைப்பீங்க? ஒரு விஷயத்துல மட்டும் இல்லங்க, பல விஷயங்கள்லயும் இதே வேலையதான் செஞ்சிருக்கான். பாண்டியனேயாவுடைய ஆய்வுகள்லாம் இவன் திருடி பேசிப்பான். கடைசியில அவரே பைத்தியம் சொல்லுவான், அவரை திருடன்னு சொல்லுவான். இதெல்லாம் தமிழர்கள் பாத்துக்கிட்டு தலையாட்டிட்டு போனுமா? இவெல்லாம் சரியான விஷப்பூச்சி, உடம்பு ஃபுல்லா விஷம். இவனுடைய கீழ்த்தனமான குணத்தை பாருங்க. ஆழியாரியாவுக்கும் பாண்டியனையாவுக்குமே கலக மூட்டியோட பாத்துருக்கான். சரி, முன்னாடி ட்வீட்ல என்ன போட்டிருந்தான், இதெல்லாம் ஆழியாரையாவோட ஆய்வு, பாண்டியனையா திருடிட்டாரு, இதுக்காகலாம் லைவ்ல விவாதத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல. இப்ப நம்ம தெளிவாவே நிரூபிச்சிட்டோம், இது முழுக்க முழுக்க பாண்டியனையாவுடைய ஆய்வு தான். இப்பவா பண்டிசாலா, இப்ப நேரில் விவாதத்துக்கு வந்து இந்த ஆய்வை தப்புன்னு ப்ரூவ் பண்ணு. வா, இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. இல்ல, நீ இப்படி சொல்றன்னு வச்சுக்கோ, எனக்கு இந்த ஆய்வுலாம் வராது, எனக்கு இது தெரியாது, என்ன பத்தி பேசுறதுக்கு தான் நான் லைவ் டிபேட் கூப்பிட்டேன் அப்படின்னு நீ சொன்னா, அப்ப என்ன பாண்டியன் ஐயாவையும் அவரை ஃபாலோ பண்றவர்களையும் பைத்தியம்னு எதுக்கு சொன்ன? அப்புறம் ட்விட்டர்ல ஒன்னு போட்டிருந்திய, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். உண்மையிலேயே இந்த நல்லாண்மைக்கான பொருள் உனக்கு தெரிஞ்சா பாண்டியன் ஐயாவுடைய இந்த ஆய்வை தப்புன்னு ப்ரூவ் பண்ணு, நேரில் விவாதத்துக்கு வா. அச்சச்சோ, ஒன்று சொல்ல மறந்துட்டோங்க, பாரிசாலனுடைய விழியங்கள்லாம் நம்ம இப்போ போட்டிருக்கோம், நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவானே. பாண்டியன் ஐயா கிட்ட திருந்ததெல்லாம் அவன் தான், உண்மையாக பார்த்தா நம்ம தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம சேனலில் ஏற்கனவே 2 ஸ்ட்ரைக் இருக்குது, மூணாவதாக ஒன்று கொடுத்தா சேனலே டெர்மினேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ண தேவை. அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தானா இவனுடைய உண்மையான முகம் தான் இன்னும் வெளியே வரும். நமக்கு ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முடிஞ்சளவு அனைவருக்குமே பகிருங்க, இவனுடைய உண்மையான முகம் மக்களுக்கு தெரியட்டும். இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களிலுமே கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஐந்தாம் தமிழ சங்கம் காப்பிரைட்லாம் தரமாட்டோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த மாதிரியான பச்சோந்திகள்லாம் களையெடுக்கப்பட்டால்தான் தமிழ் தேசியம் மலரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.